வணக்கம், ரமேஷ் ஓம் பேசிகிட்டு இருக்கேன். திருமலா திருப்பதி அப்டேட் இன்ஃபர்மேஷனை கூட ஷேர் பண்ணிட்டு வரேன். இன்றைக்கி திருமலா அப்டேட்ஸ்னு பார்த்தோம்னா, கமெண்ட்ஸில் வந்து பக்தர்கள் ஒரு ரெண்டு மூணு பேர், அதாவது ஃப்ரீ தர்ஷன் வந்து இந்த மாதம், அதாவது ஜூலை மாதத்தில் 14ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகும்னு சார் கரெக்டு தானான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து ராங் இன்ஃபர்மேஷன். ஆனால் நிறைய பேர் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு கேட்டுட்ருக்கீங்க. நானும் ஐ வில் ஷேர் வீடியோன்ற மாதிரி ஷார்ட்டாக போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ அது வந்து ரெண்டு மூணு பேர் பக்தர் கேட்டிருக்கிற அந்த டேட் வந்து ராங் இன்ஃபர்மேஷன். அது நீங்கள் இங்கே யாராவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாலோ, உங்கள் ஷேர் உங்கள் ஃபேமிலி வாட்ஸ்அப் உங்களை யாராவது ஷேர் பண்ணியிருந்தாலும் அது வந்து ராங் இன்ஃபர்மேஷன். இந்த மாதம் 14ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுவாங்களுமே, இன்னொரு வாரத்தில் ரிலீஸ் பண்ணுவாங்களுமே டிக்கெட்டுன்ற மாதிரிலாம் கேட்டிருக்கீங்க ஃப்ரீ தர்ஷன். அதுவும் ராங் இன்ஃபர்மேஷன். திருமலா திருப்பதி தேவஸ்தானக்கார் வந்து இன்னும் எந்த இன்ஃபர்மேஷனும் இன்றைக்கு வரைக்கும் எந்த இன்ஃபர்மேஷனும் ஒன்றும் கொடுக்கல. ஸோ நீங்கள் கேட்ட க்வெஸ்சனில் வந்து அந்த டேட் வந்து ராங் அது. ஸோ இன்றைக்கி காலையில் கூட நான் மார்க்கெட் போயிட்டு வந்தேன். இப்போ போயிட்டு வரும்போது விஷ்ணு நிவாசம் அந்த ரூட்டில் தான் வந்தேன். ஸோ இன்றைக்கி ஸ்டேட்டஸ் கூட பார்த்தோம்னா கோவிட் கேர் சென்டராக தான் இருக்குது. அது ஸ்டேட் கவர்மெண்ட் கோவிட் கண்ட்ரோலில் தான் இருக்குது. அந்த ஃபோட்டோ வச்சுருக்க பாருங்கள், லாங்லேருந்து எடுத்து அந்த போர்டு பாருங்கள். அந்த விஷ்ணு நிவாசம் வெளியே போர்டு போட்டிருக்காங்க, கோவிட் கேர் சென்டர் பேஷண்ட்ஸ் என்ட்ரின்னு போட்டிருக்குங்க பாருங்கள். லாங்லேருந்து சரியாக தெரியல நினைக்கிறேன், ஆனால் ஒரு சின்ன வீடியோ கிளிப் எடுத்துகிட்டு வந்தேன், அது லாஸ்ட்டில் வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ இன்றைக்கி ஸ்டேட்டஸ் படி பார்த்தா திருமலா திருப்பதி தேவஸ்தானக்காரன் இன்னும் எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுக்கல. ஏன்னா ஃப்ரீ தர்ஷன்ன்றது அவங்க ஸ்டார்ட் பண்ணணுன்னா கூட அது ஒரு ப்ராசஸ். அது ஏன்னா கவுண்டர்லாம் ரெடி பண்ணணும் ஃபஸ்ட், அந்த கோவிட் கேர் அந்த சென்டர் இல்லாமல் அவங்க கண்ட்ரோலுக்கு டிடிடி கண்ட்ரோலுக்கு வரணும் விஷ்ணு நிவாசம் மெயினாக. ஏன்னா ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட் ஒண்டி கொடுத்துட்டா போதாது, இல்லை அகாமடேஷன் அரேஞ்ச் பண்ணணும் மெயினாக, மெயின் அகாமடேஷன் தான். ஸோ அகாமடேஷனுக்கு திருப்பதியில் மெயின் பில்டிங்னு பார்த்தோம்னா விஷ்ணு நிவாசம் ஒன் ஆஃப் தி மெயின் பில்டிங் அது. ஸோ அதில் இப்போ வந்து பேஷண்ட்ஸ் இருக்காங்க, அதனால் இப்போ அதில் பேஷண்ட்ஸ் இல்லாமல் சானிடைசேஷன் பண்ணிட்டு க்ளீனாக இருந்ததுன்னா ஒரு எஸ்டிமேஷன் போடலாம், ஓஹோ இனி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னா ஒரு எஸ்டிமேஷன் வரும். ஆனால் அங்கே பார்த்தா அந்த சுச்சுவேஷனே தெரியல. ஸோ யாராவது உங்களுக்கு டேட் இப்போ ரிலீஸ் பண்ணுறாங்களே, மேம் நாலு நாளில் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறதெல்லாம் ராங் இன்ஃபர்மேஷன். அது அவங்க எப்படியோ பிஃபோராக இன்டிமேஷன் கொடுப்பாங்க, நான் கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் நான். ஸோ அந்த சின்ன கிளிப் வச்சுருக்கேன் பாருங்கள், இன்றைக்கி காலையில் மார்க்கெட் போய்ட்டு வரும்போது அந்த ரூட்டில் தான் வந்தேன். ஸோ அந்த வீடியோ ஒன்று லாங்லேருந்து தான் எடுத்துகிட்டு வந்தேன், கரெக்டாக தெரியுதா தெரியல தெரியுதான்னு தெரியல. ஸோ அதை பாருங்கள், அதாவது கோவிட் கேர் சென்டர்னு இருக்கும் போர்டு, பேஷண்ட்ஸ் என்ட்ரின்னு இருக்கும் அந்த ரெட் கலரில் இருக்கிற போர்டில் வந்து தெரியும் பாருங்கள். ஓகே, அப்படியே நான் ஏதாவது இன்டிமேஷன் கொடுத்தா நான் உடனே உங்கள் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டுட்டு தான் இருக்கீங்க, நான் அதுக்கு ஆன்சர் எதுவும் பண்ண முடியல. ஏன்னா ஒரு கரெக்டான ஒரு இன்ஃபர்மேஷன் இருந்தால் தான் கொடுக்கணுன்றது என்னுடையது. நான் எந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் அதாவது தேவஸ்தானக்கார் ஏதாவது அனௌன்ஸ் பண்ண மேட்டர் தான் நான் கொடுப்பேன். சும்மா இப்போ இருக்கலாம் அப்போ இருக்கலாம்னு சொல்கிறதெல்லாம் ராங்காக இருக்கும். ஸோ அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்கன்னா இமீடியட்டாக நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுவேன். இந்த வீடியோ கிளிப் பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டோட மீட் பண்ணுவோம். ஓகே, பை.